யாருக்கும் எழில் வேதம் பொய்யாகும் தலைகை படலம் தட்டளிய ஒழுங்கு உலகம் அழிவு பாதையில் போய் கொண்டிருக்கிறது. உண்மையை உணர்வதற்கு இல்லை, தெய்வத்தை பொய்யாக நினைக்கிறான். இவனா கடவுள்? இதுதான் ஜாமியா? நாலு பேர் ஜாமியாடன ஒருத்தன் கிண்டல் மாப்பிள்ள சிக்கு ஓரோ. ஆமா, எவ்வளவு நடக்குது பாரு. நம்ம தெய்வ வழிபாட்டை குறைத்து மதிப்பிடுவர்கள் எத்தனை பேர்? இன்னைக்கு மற்ற மதங்களை ஏதாவது சம்பளம் தான் முதல் நாள் பத்திரிக்கை விடுறோம், அடுத்த நாள் காணாது, எல்லாத்தையும் அமைக்க விடுவோம். ஆனா நம்ம ஆள் அப்படி இல்லை, கிண்டிக்கிட்டே இருப்பான். சினிமாக்காரனை பாரு. ஆமா, நம்ம சாமியை பத்தி கிண்டலாம். பிள்ளையாரு சைக்கிள் ஓடுவாரு, நம்ம ஆள் கை தொட்டுவான். சிவபெருமான் பைக்கில் போவார், நம்மால் கை தட்டுவாங்க. ஆமாம். ஆனால் அங்கே சாமியை பற்றி ஒரு வார்த்தை சொன்னால் படத்தையே வழி ஓடமாட்டோம். படம் ஓடாது. ஏ, தலைகள் படலம் தட்டலையும் சினிமாவில் உலகம் சீரழியும். இந்த பாரு இளசெல்லாம் அப்படியே இருக்கு. சினிமான்னா விடுவானா? சினிமா பாட்டுனா விடுவியா? என்ன நடக்குது? நம்ம ஆத்தாள் அப்படித்தானே, முன்னாலாம் பிள்ளைய தொட்டில் போட்டுத்தாளா? தாராரோ அராரோ அரிதரோ. சத்தியமா கேக்குறேன், இந்த கூட்டத்துல 40 வயசுக்கு கீழ ஒரு அம்மா ஒரு தாலாட்டு பாடு பாடட்டு, நான் உடனே பரிசு தான். தாலாட்டு தாலாட்டு ஒரு தாலாட்டு 40 வயசுக்கு கீழ அம்மா மாறி பாப்போம். என்ன பெரிய அம்மா அவர்கள் தெரியும், அதனாலதான் கேக்குறேன். இன்னைக்கு உள்ள 40 வருஷம் ஜெனரேஷன் அப்படித்தான் இருக்குது. பாப்போம், யாராவது ஒருத்தர் இப்படித்தான் கேட்டேன். ஒரு இடத்துல அங்க ஒரு அம்மா, நான் பாடுவேன், எனக்கு சந்தோஷம், பரிசு கொடுத்துருவோம். மேடைக்கு வந்தான் மைக்கர் படக்குன்னு மைக்க போடுறது, எனக்கு சம்மா இருக்கு. எப்படி இவ்வளவு தெம்பா இருக்கு? அதனால நல்லா பாடுறோம். கையில வச்சு தூளியிலே ஆட வந்த வானத்து நீங்க இழக்கே. ஆமா, தாலாட்டு தானே. எனக்கு படக்குன்னு ஆயிப்போச்சு. இது சினிமா பாட்டு தானே? ஆமா. பின்ன எப்படிதான் பாடுறது? முன்னெல்லாம் தொட்டுக்கு புள்ளி ஆடும், பெத்தவா உடுத்த சேலையில பிள்ளைய போட்டு தாளாட்டும். ஆமா, இல்லன்னா தாய் மாமா வேட்டில கயற கட்டி ஆட்டும். இன்னைக்கு யாரு சேலையில ஆட்டுறா? அதுலயும் வேட்டில இருக்க. இப்ப தொட்டுல இப்படியே ஆடுது, துள்ளிக்கிட்டு கிடக்கு. ஏன்னா இல்ல சின்ன வீடு. என்னது என்னது? இல்ல முன்ன மாதிரி பெரிய வீடு இல்ல, சின்ன வீடு. சின்ன வீட்டுல அப்படிதான் ஆடும். ஸ்மால் ஹவுஸ், அது இங்கிலீஷ். சிறிய வீடு, அது செந்தமல்லி. சின்ன வீடு, சின்ன வீட்டில் இப்படிதான் ஆடும் அப்படிங்கிறீர். ஆமா, சரி, அப்படிதான் சின்ன. ஆமா, 10க்கு 10 அதில் இப்படி ஆட்ட முடியாது. பையன் அங்கேயும் இடிச்சுட்டு வளர மாட்டான். அதனால இப்ப ஸ்பிரிங் தொட்டும் இப்படி இழுத்து விடுறது. அது ஜங்கு ஜக்கு 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 ஜங்கு ஜக்கு ஜக்குன்னு துள்ளும். இப்படி துள்ளுற பிள்ளைக்கு எவ பாடுவாளா? கடவுளே, நாம் பெற்றது இப்படி பாடு ஐயா. என்ன நல்லாதான் இருக்கு பாட்டு. பாயில தொட்டில போட்டு வாடா மாப்பிள்ள. ஏன் மோளே, இது என்ன? அது மோளே, அவ சும்மா இருக்கா? அப்படில பாடல பால்குட்டி, நீரா பாடினேரு பாடி முடிச்சுட்டாரு. அதான் கேட்டேன், தாலாட்டு துள்ளுற பிள்ளைக்கு தாலாட்டு, வாடா மாப்பிள்ள அது பாடுது. இது தாலாட்டுல பைய தூங்குவானா? அவங்க தூங்குவான். நீ சிரிக்கிறீ தாயி, இதோட விட்டுட்டு போனா பரவாயில்லையே. தாலாட்டு தான் இல்ல, தாய்ப்பாலாவது கொடுக்காள. கஷ்டம்தான். ஏ உண்டா புள்ள நடு வீட்டுல ஆடுறது? ஆப்பிள சொல்றாரு, ஏ புள்ள அளவு பால் கொடு, நீர் கொடும், நீர் கொடும். அவரு எங்க இருந்து கொடுப்பாரு? தலைவரையா, அவ நிலைமையே பிடித்தே இழந்து போய் கிடக்குற வீட்டுல. யோசிச்சு பாருங்க, பிள்ளைக்கு பால் கொடுனா நீர் கொடுமா? நான் எங்கிறது கொடுப்பது? ஏசிக்கிட்டே வருவா பாரு. நை நை, நீ சும்மா கிடக்க மாட்டான். எப்ப பார்த்தாலும் உடம்பு. நீ யாருடைய உண்மையில எங்க பிள்ளைல யாசின? ஆம்பளை பிள்ளைய பெத்துட்டா வீட்டுக்காரனுக்கு அறுப்பு கஷ்டம்தான். ஆம்பளைக்கு அறுப்பு, அதோட விட்டா பரவாயில்ல. இவ்வளவு நிலத்துல ஒரு குப்பியில என்னத்தையாவது அடைச்சு கொண்டு வாயில சொல்லி விட்டு போயிருவான். எடுத்து வச்சும் கொடுக்க மாட்டான். அவன் மல்லாக்க கிடந்துட்டு பிப்பி குதுவான். வயர் அவ்வளவு முடிஞ்சா? ஆமா, 3 நாள் பயிலுக்கு பேதி போவாது, அப்புறம் தூக்கிட்டு போடணும். அங்கேயும் தாய்ப்பால் கொடுன்னு நோட்டீஸ் ஓட்ட வேண்டியதா இருக்கு. தாய்ப்பாலும் இல்ல, தாலாட்டும் ஒண்ணும் இல்ல. இனி சினிமாவை பார்த்து சீரியல் இது புள்ள போச்சு போச்சு. ஆமா, விட்டு இருக்கான். அன்னைக்கு எல்லாம் சினிமான்னா நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்து ஒரு கௌரவம் இருந்துச்சு. அவன் நல்ல பேர் வச்சிருந்தான். கணவனே சொல்லுங்க, எப்படி தாய்க்கு பின் தாரம், நீருக்கு பின் பாசம், கணவனே கண் கண்ட தெய்வம், அப்படி அர்த்தம் உள்ள பேர்களும் அழகழகா வச்சிருந்தான். நல்லா தானே இருந்துச்சு. ஆமா, இப்பவும் வச்சாங்க பாருங்க. படத்துக்கு பேரு வேட்டி. எல்லாம் முடிஞ்சு போச்சு. என்ன வேடி அப்படின்னு பணம் வந்தா பார்த்தோம். அடுத்தல ஒருத்தர் சொன்னா வெடியா, அடுத்தல சரவெடி. இது நல்லா இனி வெடி அம்சம் முடிஞ்சு. ஒரு துப்பாக்கி பின்னர் அப்படி சொல்லுவான், இல்ல கள்ள துப்பாக்கி பத்தியா. ஆனா என்ன ஒண்ணு ஐயா, கொஞ்ச காலத்துக்கு முறை இப்ப நல்ல தலைப்புல படம் வந்திருக்கு. என்ன படம்? நல்ல அருமையான படம். என்ன பேரு? நடுவில் ஒரு பக்கத்தை காணும்.
நடுவுல ஆமா ஒரு பக்கத்தை காணோம் கிழிஞ்சு போச்சா என்னது கிழிஞ்சே தெரியல போச்சு படத்துக்கு பேர் பாருங்க பாத்தியா ஆமா இப்படி எல்லாம் படம் ஆமா ஏனி பேருங்க படத்துக்கு பேரு தீயா வேலசேனு குமார் குமார் வேலையில மக்கு நினைக்கேன் குமார் தீயா வேலசேனு குமார் ஆட்டான் उड़ा புல்டோசரா ஏ ஏ புல்டோசர் எழுப்புடா அப்பாவுக்கு என்ன பேர்ல இருக்கு பாருங்க எனக்கு தெரியாது உங்க ஊர் பையன் நான் ஒண்ணும் சொல்லல அவன் சொல்லி அவன் புல்டோசர் எனக்கு இதுக்கு சத்தியமா சம்பந்தம் கிடையாது அவன் தான் சொன்னா அவன் தான் சொன்னா அப்பா அப்பாவா புல்டோசர் ஆமா என் குடும்பத்தை தாங்குவர் தானே இவன் பேர் என்ன சிவான்னு சொல்லாத அப்புறம் நாளைக்கு கஞ்சி கிடையாது சத்த மட்டும் சொல்லுங்க சிவான்னு அப்படின்னு சொல்லப்படா சிவாண்ட சொன்னா கஞ்சியே கிடையாது பாத்துக்கானா சொல்ல மாட்டேன் புல்டோசர் நிறைய வீட்ல இப்படி தான் நடக்குது வாழ்க்கையில கணவனை ஒரு அன்புக்கு பக்குவமாய் அழைப்பதில்ல என்னங்க ஏங்க இதெல்லாம் போயிட்டு எங்க வீட்டு அழைப்பா பாருங்க என் பிள்ளைக்கு பேர் நாராயணி அம்மா என் பொஞ்சது அழகா கூப்பிடுவா எப்படி ஏ நாராயணிக்கப்பா ஏ நல்லா இருக்கு எது நல்லா இருக்கு இப்படி பிள்ளைக்கு பேரை சொல்லி கூப்பிடலாம் கூப்பிடு நல்லா இருக்கு அம்மா நல்லா இருக்குல்ல சேதுரமா நல்லா இருக்குல்ல அப்ப பிள்ளைக்கு பேரை சொல்லி கூப்பிடுங்க ஐயா அப்படி கூப்பிட்டா சுரேஷ்க்கப்பா ஏ ஆனந்த்க்கப்பா அப்படின்னு கூப்பிடுங்க கரெக்டா இருக்கு ஏ நாராயணிக்கப்பான்னு கூப்பிட்டா அவ கூப்பிட்டு முடிச்ச உடனே ரெண்டாவது பையன் ஓடி வந்தா எம்ஓய் இவர் நாராயணிக்கப்பன்னா எனக்கப்பா எவன் ஓஹோ ஏ மூணு புள்ள பிறந்தா சிக்கலு இதை விட கனவான அப்ப மூணு பேருமே சுரேஷி நாராயணி செல்லம்மைக்கு அப்பான்னா கூப்பிட அவரு பசியார் பேர் வேற அதுக்குள்ள இதுக்கு ஏதே பரவாயில்ல இன்னைக்கெல்லாம் சில வீட்டுல நடக்குது சும்மா இல்ல வேலைக்கு போக மாட்டேன் சும்மா கிடந்து எப்ப போல நானும் யாரையும் ஒன்று உள்ள போய் பாரு புருஷனை இல்ல ஒரே கிளாஸ் பண்ணுவேன் சொல்லி அந்த பாரு நான் மாப்பிள்ளையாக்கும் இப்படி எல்லாம் அநியாயம பேசாத மழை வராது மழை வந்து மண்ணாங்கடிதான் கொம்ப என்கிட்ட இருந்து என்னத்தெல்லாம் வாங்கிட்டு போறான் இப்ப வந்து இங்க பாரு நான் தாலி கட்டுற மாப்பிள்ளை ஆசாத தாலியா மண்ணாங்கடி என்ன கிடக்கு கொண்டு வா தூக்கி அத்து போட்டாச்சு தாலி அவன் அத்து போச்சு முடிஞ்சு எப்படி தாலி எத்திர கிடக்கு அவ்வளவுதான் இதை வச்சு தானே இந்த ஆட்ட ஆட்டுறேன் வா டைவேஸ் ஐயா போச்சா போச்சா கற்பூரி தவறி எல்லோ கட்டளிந்து போவார்கள் நிலைப்படி இவெல்லாம் சினிமா பார்த்து சீரியலியா என்னென்னா தெரியல சினிமாவில் வர்றது ஒரு நிலை இல்லை ஒரே வெட்டும் குத்தும் ஒரே கொலை கொள்ளை இவங்களை தான் கேட்கறது இனி எப்போவாது பாடனா அதுலேயும் நல்லா இல்லை அம்மா வச்சு அம்மா என்றால் அன்பு அப்பா என்றால் அறிவு ஆசான் என்றால் தெய்வம் அதுவே உலகின் அனைவும்னு பாடுறாங்க ஒரு காலத்தில் இப்போ என்ன பாடுறான் அப்பா அம்மா பற்றி பேசுகிறான் பாரு என்ன பாடுற டாடி மம்மி வீட்டில் இல்ல தடவோட யாரும் இல்ல விளையாட போமா புள்ள பில்லாலா மைதான இல்ல அம்பயரும் சொன்னா கேக்குதாங்க என்ன இப்பவே சொல்லுவார்த்த கேட்காம இருக்கு நாளைக்கு ஒரு கட்டி கொடுத்தா நம்ம பேச்ச மதிப்பு உண்மை தானே சொல்லு நாடு போற பார்க்க
டாடி மம்மி வீட்டுல இல்ல. இப்படி எல்லாம் பாட்ட பாடுனா உலகம் உருப்படுமா? தாய் தகப்பன் தடைக்க இவ்வளவு நேரம் இந்த ஊர் அம்மா மாதிரிலாம் மண்ணமுன்னு பிய பிடிச்ச மாதிரியும் பந்தளம் வச்ச மாதிரி இருந்தாங்க. இந்த சினிமாக்காரர் விட்டவுடனே என்ன சிரிப்பு? உண்மையை சொன்னாதான சிரிப்பு வரும். நானும் இது தெரிஞ்ச முதலிருந்தே கதையை விட்டுருப்பாரு. நிறைய படத்தை பத்தி சொல்லாம வேலையோ போச்சு. மக்களே, உங்க கதை இங்க வரல, இதெல்லாம் பையமா இருக்கதே. உங்க கதை வேற. நீங்க மருதாணியில இருந்த ஆளு அழகி வரைக்கும் இருந்திருக்க மாட்டீங்களே. ஆமா, மருதாணி டிவியில மருதாணி. அப்புறம் நமக்கா வருஷப்படுத்து மருதாணி கடத்தல என்னது? என்ன அது? எதா சொல்லு, வைக்கப்படாத. பொம்மலாட்டம், பொம்மலாட்டம். இது ஒரு பொம்மல. ஆமா, அடுத்தாலே வெள்ளத்தாமரை. நல்லா கேளுங்க. பொம்மலாட்டம், வெள்ளத்தாமரை, தியாகம். புருஷனுக்கு சோறு, தியாகம். சோறு போட மாட்டேன். அது முடிஞ்சா இளவரசி. இளவரசி பார்த்தேன்னா இளவும் மாட்டான். அப்புறம் அலை வள்ளி. என்ன இதெல்லாம் பார்க்குற வரைக்கும் இவனாவது சோற கேட்டான். புருஷனுக்கு சோறே இல்லை. ஆமாம், வள்ளி. அந்த இந்திரசேன ஆடுற ஆட்டத்தை பாரு, பக்கா பாரு. எனக்கும் ஒன்றும் தெரியாது. அப்புறம் சாயங்காலம். ஆமாம், சாயங்காலம். ஆமாம், பிள்ளை நிலா. அதில் போய் இருப்பா. 11 மணி அழகி வரைக்கும் எந்திரிப்பே இல்லை. உண்டா இல்லையாத்தா? உண்டா இல்லையா? வாணிராணி தொடர் பார்த்தா என்ன சிரிப்பு சிரிக்கணுமா? இதெல்லாம் பார்த்துக்கிட்டு எங்கே போகிறாய்? பக்தியை உணரவில்லையே. இந்த உலகத்துக்குள்ளே 10 பேர் 6 பேர் சேர்ந்து பாலியல் பலாத்காரம் பண்ணா, 8 பேர் சேர்ந்து பாலியல் பலாத்காரம் பண்ணா 20 வருஷம் சிறை தண்டனை என்று எல்லா தண்டனையும் போடுகிறானே, திறந்து விடுவானா? சட்டம் போட்டு ஜெயிலுக்கு அனுப்பணும், திருந்தி விடுகிறானா? திருந்த மாட்டானே. இங்கிருந்து ஒரு தப்பை பண்ணி பாருமே, அங்க 10 பேர் கூட பழகிட்டு தவறானவனாகவே வருகிறான். அப்படித்தானே? அப்படி தவறில்லாமல் ஒருவன் பிறக்க வேண்டும் என்றால் என் தாயை அது உன்னால் மட்டும்தான் முடியும். எப்படி? என்றைக்கு கருதாங்குகிறாயோ அன்றிலிருந்து மாரியம்ம, முத்து மாரியம்ம, பத்திரகாளி, 1000 தெய்வத்தை வணங்கு, அவர்களுடைய நாமத்தை படி, 10 மாதம் இறைவனையே நம்பி பிடி. உனக்கு பிறக்கின்ற பிள்ளை எந்த தவறும் செய்யாத பிள்ளையாக பிறக்கும். நான் அதற்காகவே கருவில் உருவேற்றல் என்று ஒரு பெரிய அன்பாலயமே அமைக்கப் போகிறேன். கருவேந்திய நாளில் இருந்து கடவுளை நம்பி பிடி உன் பிள்ளை நல்லா இருப்பான். அதை விட்டுக்கிட்டு சினிமா தியேட்டரு அழகி கிழகின்னு போனா பையன் இப்படிதான் வெட்டிக்கிட்டு போவான். இந்த நிலையெல்லாம் மாற்றுவதற்கு தான் ஐயா வந்தான். வந்த பிறகும் மனிதன் மாறவில்லை. இன்னும் வருவேன் என்றிருக்கிறார். வைகுண்ட லோகத்தில் இருக்கிறேன். நான் இந்த பூலோகத்துக்கு வருகிறேன். எப்படி வருகிறேன்? மண்ணெல்லாம் ஆடிதா கண்ட துண்டமாகுதடா. ஏ ஒரு பிறம்பு கையெடுத்து விட்ட சங்கீதான மோதி, ஏ நாடெல்லாம் காடாகும் படிக்குதடா. இந்த காடெல்லாம் நாடாகும் அக்கினி மந்தாகுதடா. ஏ ஒரு மூகை வாயிலே உற்ற பிறம்பு தான் எடுத்து, ஏ மூன்று சடையில் ஒரு சடைகும் முறுக்கு சடை தான் அணவோ. அங்கே ஆனாலே வெண்ணழிவு, வெண்ணாலே ஆனழிவு. எப்படி வருகிறார் தெரியுமா என் அன்பு மக்களே? உன்னையும் என்னையும் உலகானவர்கள் அடியல்லோ வாராரையாவை உண்டர் ஏ பையன் நிறமேனி
நன்றி மறவாதே நான் பெரிதென்று எண்ணாதே அண்டின பேரை அகல நீ தள்ளாதே
கிறிஸ்தர் ஒரு சிறு உதவி செய்தாலும் காலத்திலும் மறக்க கூடாது. அதான் உங்கள் வீடுகள் எல்லாம் கோயில்களாக மாற வேண்டும். தினந்தோறும் வீடை சுத்தப்படுத்துங்கள். தினந்தோறும் மந்தி கருக்களிலே விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள். எந்த காலத்திலும் மதமாற்றம் என்ற ஒரு எண்ணம் மனதிலே வரவே கூடாது. அந்த உறுதிப்பாடோடு இருங்கள். இந்துவாக பொருந்தோம், இந்துவாக வாழ்வோம், இந்துவாகவே வாழ்வோம் என்ற உறுதிப்பாடோடு வாழ், அது சிறப்பாக இருக்கும். உன்னுடைய தியானம் தவம் அனைத்தும் உன் குடும்பத்தை வளமாக்கும். அந்த நம்பிக்கையோடு வாழுங்கள். பிள்ளைகளுக்கு பெயர்கள் எல்லாம் நம்முடைய மொழியில், நம்முடைய தமிழ் மொழியிலே வையுங்கள். வீடுகளை சிறப்பு பெறுங்கள். அடுத்தவரை ஒரு நாளும் குறை கூற பார்க்காதீர்கள். எல்லோரையும் அரவணைத்து வாழக்கூடிய பக்குவத்தை கொண்டு வாருங்கள். இப்பொழுது எல்லோரும் எழுந்து நின்று என்னோடு சேர்ந்து பிரார்த்தனை செய்யுங்கள். அதுதான் சிறப்பு கிடைக்கும். அந்த சிறப்புக்குரிய காலம் நேரம் எது? தயவு செய்து இந்த சவுண்ட்ஸ்காரருக்கு பின்னால் நீங்கள் சென்று விடுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். பாடுகின்ற பொழுது பாடல் வேகம் வர வர யார் வேண்டுமானாலும் ஆடுவார்கள். அதில் இந்த ஒலி நிறுவனத்தாருக்கு இடைஞ்சல் வந்துவிடக்கூடாது என்பதற்காக உங்களை கொஞ்சம் ஒதுங்க சொல்லுகிறேன். ராஜேந்திரன் ஐயா, நீங்க இப்படி இந்த தம்பி இந்த குழந்தைய எடுத்துருங்கம்மா. அது யாருன்னு பாருங்க. கொஞ்சம் பிந்துக்கு மக்களே, நன்றி மறவக்கூடாது. யார் என்ன உதவி செய்தாலும், யார் எந்த உதவி செய்தாலும் அதை மறக்க கூடாது. நமக்கு பேர் வைத்து பிரசித்து இந்த ஜாதியை உயர்வாக்கி காட்டியவர் ஐயா வைகுண்டர். அவரை என்னவென்ன கொடுமை செய்த பிறகும் அவரை அழிக்க முடியவில்லை. அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற வைகுண்டர். மறுபடியும் இந்த பூமிக்கு மனு உருவோடு நான் வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் வரக்கூடிய காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. எப்போ எந்த திசையிலும் வரலாம். நம்முடையே இருக்கிறார். மாற்றமில்லை மக்களே. இப்போ சமீபத்திலே நான் ஐயனார் குலத்துக்கு பாடுவதற்கு சென்றிருந்தேன். அங்கே ஐயாவுடைய அருளிசை வழிபாடு நடந்து கொண்டிருக்கிற நேரம். இதை பார்ப்பதற்கு நிறைய மக்கள் வந்திருக்கிறார்கள். அந்த நேரம் விகேபுரத்திலே ஒரு தாயும் மகளும் பேருந்திலிருந்து இறங்கி ஐயனார்குளம் நோக்கி நடந்திருக்கிறார்கள். டானாவை தாண்டியவுடன் காட்டுப்பகுதி, மரங்கள் அடர்ந்திய காட்டுப்பகுதி, ஆள் அறவமற்ற நிலை. அந்த நிலையிலே மகள் சொல்லியிருக்கிறாள், எப்படி நாம் அங்கிருந்து போதும்மா, தூரம் இருக்கும் போல இருக்கு, ஒத்தைக்கு போகிறோம், இருட்டு நேரமா இருக்கு, பயமா இருக்கு. மகள் பயந்தவுடன் தாய் பார்க்கிறாள், நம்ம ரெண்டு பேரும் போக முடியாதுதான்.